யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அது தற்கொலை இல்ல கொலை. அனிதாவோட ஹஸ்பண்ட்ல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் அது சூசைட்னு தான் சொல்றாங்க. அவ சாகிறதுக்கு ஜஸ்ட் 2 மணி நேரம் முன்னால ஒரு மாட்யூலர் கிச்சன் செட்டுக்கு ஆர்டர் பண்ணிருக்கா. We can't do anything यार. வேணா போலீஸ் கிட்ட போய் விஷயத்தை சொல்லலாம். போய் சொன்னா உன்னி என்னிய மாதிரி போலீஸ் நம்புவாங்களா? அவங்க நம்பணும்னா என்ன வேணும்? We need solid proof. Correct. Proof. அத நாம கலெக்ட் பண்றோம். என்ன சொல்றீங்க? நாம கலெக்ட் பண்றதா? Impossible. நோ ஜனனி, இது போலீஸோட வேலை. நம்மளால செய்ய முடியாது. ஏன் முடியாது? இது மர்டரா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? நினைக்கிறோம். பட் அப்புறம் என்ன? நாம உள்ள இறங்கறதுல என்ன தப்பு? ஜனனி வேண்டாம். இறங்கனா வீணா சிக்கல்ல மாட்டிக்குவோம். சோ உன்னோட லைஃப் சிக்கல் இல்லாம போகணும். நீ எதுலயும் மாட்டாத வரைக்கும் மத்தவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அதுதானே உன் எண்ணம்? இல்ல ஜனனி, நீ வீணா எதேதியோ கம்பேர் பண்ற. இல்ல நான் உண்மைதா சொல்றேன். இது யாரோ ஒருத்தரோட பிரச்சனை. அதனால நீங்க எல்லாம் வெளக்கியோட பாக்குறீங்க. இதுவே உங்க குடும்பத்துல நடந்துறதா? இந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்ட்டா ஜனனி? சில்லியா பேசாத. ஓகே. யார் சில்லியா பேசுறது? நானா நீங்களா? இந்த மர்டர் இந்த ஃபிளாட்ல நடந்துருக்கு. நம்மள மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடந்துருக்கு. அது எப்படி நடந்துருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல. உங்க வீட்டுக்குள்ள அது நடக்காத வரைக்கும் யூ டோன்ட் கேர். அப்படிதானே? கம் ஆன் ஜனனி. ச்சே, என்ன மாதிரி பொண்ணுங்கடி நீங்க? உங்களோட நியாயம் தர்மம் எல்லாம் உதட வரைக்கும் தானா? ஜனனி, நவ இட்ஸ் கெட்டிங் டூ மச். இல்ல, நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். இது அனிதாக்கு நடந்தது. அதனால தான் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. இதுவே நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இதே மாதிரி நான் மர்டர் ஆயிருந்தாலும் ஏய், எப்படி தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா ஜென்னி? இத பாருங்க, நம்மள ஒருத்தருக்கு இப்படி நடந்திருந்தாலும் இப்படி தான் இருப்போமா? வருத்தமா நாலு வார்த்தை பேசிட்டு அந்த ஃபிளாட்டை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவோம். அப்படிதானே? இப்போ என்ன பண்ணணும் ஜனனி? நாம இதல இறங்கணும்னு சொல்றேன். இறங்கி என்னத்தை பண்ணப் போறோம்? தேவையான எவிடன்ஸ் கலெக்ட் பண்றோம். எங்க இருந்து? வானத்துல இருந்தா? நோ, அனிதாவோட வீட்ல இருந்து. வாட்? வாட் டு யூ மீன்? அனிதா வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையணும்னு சொல்றியா? திருட்டுத்தனம் சொல்லாத ராதிகா. நாம ஒண்ணு முகமூடி போட்டுக்கிட்டு கதவு உடைச்சிட்டு உள்ள நுழைய போறது இல்ல. மூளையை யூஸ் பண்ணி உள்ள போக போறோம். அனிதாவோட ஹஸ்பண்ட் கதவை திறந்துட்டு வாங்க வாங்க எவிடன்ஸ்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல போறாரா? நிச்சயமா இல்ல. அவ இல்லாதப்பதான் நாம உள்ள நுழைய போறோம். எனக்கு தலையே சுத்துது. This is getting to be too much. நீ என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்டா? ஜேம்ஸ் பாண்டும் மனுஷன் தானே? I am also Bond. ஜனனி பாண்ட். ஓகே அம்மா, ஜனனி பாண்ட் கேக்கிறதுக்கு த்ரில்லிங்கா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? ஏதாவது பிளான் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நான் பல தடவை வாட்ச் பண்ணிருக்கேன். சண்டே ஆனா அனிதாவோட ஹஸ்பண்ட் ஷார்ப்பா 10 மணிக்கு கிளம்பிடுவான். கிளப்புக்கு போன மத்தியானம் தான் வருவான். இந்தப்பா உன் வீட்டுக்கு சாவி தரோம். வேலை கறி வந்தா குடுத்துரு, திரும்பி நீயே வாங்கி வச்சிரு. அவன் கிளம்பிட்டான். ஏய் போயிட்டாங்க, சீக்கிரம் போங்க. வாட்ச்மேன் 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 வாட்ச்மேன்
சாவியோட ஜிம் குடுங்களே. என்ன சொல்றீங்க மேடம்? ஜெனனி ஜிம்மோட சாவி ஃப்ளாட் மேனேஜர் கிட்ட இருக்கு. போய் வாங்கிட்டு வரமா மேடம். அங்க அனுப்பதானே கேக்குறோம். வாட்ச் வாட்ச் நீங்க போய் கொஞ்சம் கீய வாங்கிட்டு வந்தீங்களே. அர்ஜென்ட் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம். சாவி போக்கியா. லூசிடி சீக்கிரம் வா வா வா. அட்டது அம்மா இது எப்படி திரும்ப வைக்க போறோம்? எடுத்த மாதிரியே தான். சும்மா பேசிட்டு இருக்காத. வா. ஏய் வெயிட் பண்ணு. வாட்ச்மேன் ஜிம் சாவி எடுத்துட்டு வர வேண்டாம். சஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே. குறிச்சகத்துல மறந்துட்ட. சும்மா சொதப்பிட்டு இரு. சாமியே கொடுங்க. थैंक यू வாட்ச்மேன். थैंक यू சோ மச். உன் பாடி சுப்பு பத்தல சொதப்பிட்டு இரு. நல்ல வா. இது பாஸ் லூஸ் சிக்க. நீயே காட்டி குடுத்துるவ போல இருக்கு. சாரி டி நான் ஒரு ஆர்வ கோலர்ல ஆர்வ கோலர் எங்க ஜெயில தள்ளிடும் போல இருக்கு. ஓகே சரி 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 நான் இப்ப அனிதா வீட்டுக்கு போக போறேன். யாரெல்லாம் என் கூட வர போறீங்க? ஜனனி நான் வரல. எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. அங்க வந்தேனா மயக்கம் போட்டு விழுந்துるவேன். ஈஸியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜனனி. நானும் வர மாட்டேன். ஏய் நீ எனக்கு வேற ஒரு டென்ஷன். அதனால நானும் வர முடியாதா? ஏன் முழிக்கிற? ரீசன் ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஏதாவது கிடைச்சதா? இல்ல இல்ல. அப்ப நீ தான் என் கூட வர போற. ஆமா நீ போடு. ஆமா ஆமா வா. ஏய் நீங்க ரெண்டு பேரும் காரிடார்ல வாட்ச் பண்ணுங்க. யார் வந்தாலும் மானசா போனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சரு நீ என் கூட வந்துரு. ஏய் சாவி கொடுத்து அனுப்பிட்டு வா. வா. ஏய் ஆல் தி பெஸ்ட். பாத்து போங்க. ஓகே ஓகே பாத்து போயிடுங்க. வாட்ச்மேன் கிட்ட போற. இந்த ஜிம் சாவிய மேனேஜர் கிட்ட குடுக்க சொல்லணும். அவ அங்க இருந்து போனதும் இந்த சாவிய இருந்த இடத்திலேயே வெச்சிடணும். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் பண்ண மாட்டேன். சரி சரி அப்போ நீ இவ கூட உள்ள போ. நான் இந்த கீ அங்க வெச்சிடறேன். மேடப்பா நீ போ. நான் இந்த சாவிய கொடுத்துறேன். ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்ல. யோ அனிதோட ஹஸ்பண்ட பார்த்தல கேட்டிட்டே நில்லு. சப்போஸ் அவன் கிளப்புக்கு போகாம திரும்பி வந்துட்டானா மானசாக்கு ஃபோன் பண்ணு. ஓகே 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 பை. ஓகே சாரு. ஏ சாரு ஃபேர் அண்ட் லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம்.